அட் லாஸ்ட் ஓன் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் ஸோ த கிராண்ட் ஃபினாலே ஹீரோ சாம்பியன்ஷிப் 2024 சீசன் ஒன்னோட 75,000 முதல் பரிசை பற்றி சொல்லக்கூடிய முதல் அணி யார் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு தெரிய போகுது. ஸோ டாஸ் வின் பண்ண எல்எம்சிசி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு 12 ஓவர், ஃபர்ஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர் பவர் பிளே, 5 பால் யூஸ் பண்ணும். ஸோ ராஜ்கமல் கோகுல் டு ராஜ்கமல் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிருக்காரு. இங்க முதல் பந்து ஸ்ட்ரைட் டு த பேட் இன்சைட் எட்ஜ், தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு ராக்கெட் ராஜ்கமல். சோ டக் அவுட் அப்படிங்கற முறையில் எந்த ரன்னை பதிவு பண்ணாம இன்னைக்கு டேல இரண்டு ஆட்டங்களிலும் பெரிய லெவல்ல சோபிக்காம தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு இங்க ராஜ்கமல். வாட் ஆ ஸ்டார்ட் கோகுல்வேல், இன்சைட் எட்ஜ் மூலமா மிடில் ஸ்டம்ப் பறக்க விட்டுருக்காரு. What shot! Lovely shot! Mid-wicket திசையில் ஒரு மிகப்பெரிய ஆறு கேப்டன் வெங்கட் பேட்லேருந்து சந்தித்த முதல் பந்திலேயே. ஸோ விக்கெட் வந்தாலும் டாட் பால் வந்தாலும் என்னோட பிளேயிங் ஸ்டைல் இதுன்ற மாதிரி முதல் பந்திலேயே ஒரு பெரிய ஷாட் அடிச்சு வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு இங்கே பவுலரை. ஒரு ஏந்தி ஏந்தி இருக்காரு கவர் சீரிஸ்ல ஒன் பவுன்ஸ் பவுண்டரி, அகைன் ஒரு பவுண்டரி எடுத்துறாரு தன்னோட பேட்லேருந்து வெங்கட் கேப்டன் வெங்கட் பேட்லேருந்து ஒன் மோர் பவுண்டரி. சோ செட்டி பிச்சை மட்டும் சேர்ந்த மாதிரியில் இங்க பேட்டிங்ல இருக்காங்க. ஷாட் அகைன் இந்த முறை லாங் ஆன் திசையில அகைன் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃப்ரம் கேப்டன் வெங்கட். எக்ஸலன்ட் டெலிவரி, நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர் தீபக். வெல் பால், எக்ஸ்ட்ரா பம்ப் இருக்கீங்க. ஷாட் அகைன் பள்ளிச்சு தொடச்சு பல்லார் 100 மிட் விக்கெட் திசையில் 6, இரண்டாவது 6 பதிவு பண்றாரு வெங்கட். அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிஸ் ஃப்ரம் ஹிஸ் பேட் அகைன். அவர் ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன்ல ஷார்ட் பால்ல ஒரு புல் ஷாட் பவர் பிளே ஓவர். வெல் பிளேட் மாலை எடுக்கார்த்தி, ஓட ஷார்ட் பிளேஸ்மெண்ட், முதல் பவுண்டரி பதிவு பண்றாரு இன்னைக்கு டேல. குட் ஷாட் அண்ட் குட் ஸ்டார்ட். Another one good shot, chance for boundary again. இந்த ஓவர்ல வர இரண்டாவது பவுண்டரி இந்த முறையும் சாரி இந்த முறை வெங்கட் பேட்ல இருந்து வந்திருக்கு. Another one boundary from வெங்கட் பேட். யார சொல்றீங்க? Lovely shot, long off the side, chance for. ஐயோ கொஞ்சம் லேட் டைமிங் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பின்னாடி நின்னு இருக்கலாம், நிறைய ஸ்பேஸ் இருக்கு. எக்ஸாக்டா லைன்ல நின்னு இருந்தா மேபி கேட்ச் ஆயிருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். So, முதல் ஆறு இந்த ஓவர்ல வெங்கட் பேட்ல இருந்து ஒன் மோர் பவுண்டரி. சோ டைமிங் மிஸ் ஆயிடுச்சு, நிறைய கேப் இருந்துச்சு பின்னாடி திசையில. வெல் பால், another one spinner variation dot ball. சரியா பாடல dot ball to end this over. 4 ரன்ல போட்டுருக்காரு, எக்ஸலன்ட் கம்பேக்கிங் ஓவர். 4 ஓவர் முடிஞ்ச நிலையில ஸ்கோர் 41, ஒரு விக்கெட் இழந்து சூப்பர் கம்பேக்கிங் ஓவர். வெல் ஸ்கூப், பின்னாடி திசையில பவுலரோட பேச யூஸ் பண்ணி அண்ட் ஒன் மோர் பவுண்டரி. ஒட் ஷாட் மாலை இடி கார்த்தி, பேட்ல இருந்து வர்ற முதல் 6 இன்னைக்கு டேல. லவ்லி ஷாட், பாடி லைன்ல இருந்த ஒரு ஷார்ட் பால் தெளிவா கனெக்ட் பண்ண டீப் ஸ்கொயர் லெக் திசையில. வாடா ஷாட், வெல் பால், another one good delivery, good shot. சுச்சிட்ல என்ன பாலுக்கு ரெடியா இருந்தாரோ அந்த பாலையே போட்டு மாட்டினாருங்க தீபக். ஒன் மோர் பவுண்டரி ஃப்ரம் மாலை எடுக்கார்த்தி. ஸ்லாட்டில் இருந்த பந்து கேப்ல போயிருக்கு, ரெண்டு நல்லத்தனங்களை பார்க்கலாம். பாலை எடுக்கல கையில, ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட், அதன் காரணமாக இங்க பவுண்டரியே போயிடுச்சு. பேக் டு பேக் பவுண்டரிஸ் முடிவு பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 67, ஒரு விக்கெட் இழந்து. குட் ஷாட், ட்ரான்ஸ்ஃபர் மிட் விக்கெட்ல, ஐயோ லவ்லி டேக்கன், வாட் எ கேட்ச். ஆனா ஃப்ரீ கிட்ன்றால விக்கெட் இல்ல, சூப்பர்லி சேவ்டு. சோ பிரதீப் ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் முன்னாடி நின்னு எக்ஸாக்டா டைம் பண்ணாம ஒரு 6 விட்டு கொடுத்திருந்தார். ஆனா இந்த முறை 6 போக வேண்டிய பந்த சூப்பரா தடுத்து போட்டிருக்காரு. சோ ஒரு கைமாறு,
குட் ஷாட், சான்ஸ் ஃபார் கேட்ச், லவ்லி டேக்கன். சோ வெங்கட் இங்கே தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியில போறாரு. சோ அவருடைய பேட்ல இருந்து மட்டும் 21 பந்துகளில் 43 ஓட்டங்கள். வெல் பிளேட் வெங்கட், கேப்டன் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. லவ்லி ஷாட், சுவிட்ச் ஹிட்ல சான்ஸ் ஃபார் ஆர், லவ்லி ஷாட்ங்க. மாலையீடு கார்த்தி பேட்ல இருந்து வர ஒன் மோர் சிக்ஸ். இந்த மாதிரி சுவிட்ச் ஹிட்ல 18 பந்துகள்ல 37 ஓட்டங்களை பதிவு பண்ணிருக்காரு வெங்கடை தொடர்ந்து. அவரும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. போன மேட்ச் கோல்டன் டக் அப்படின்ற முறையில தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளியே போனாரு. இங்க அதுக்கு சேர்த்து விளையாண்டுகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். Another one fasta poiruke boundary, yes, one more boundary inga. So teliva ball enge velugumne eppadi guess panni nikkiraro adhe edathila pandu velugudhu nu solralam. Exact ah gap la place panni irukkar. Back to back boundaries, pona ball 6 na inda ball 4, sorry inda ballum 6, sorry theriyave illa veiluk. Good shot, chance for lovely taken, line la vechi pudichirukanga inga tamila. Slower off flighted one, exact time பண்ணார் but height பண்ணலுக்கு distance போல. Hard luck இந்த ஓவர boundary ஓட ஸ்டார்ட் பண்ணினாலும் விக்கெட் ஓட முடிவுக்கு கொண்டு வருவார் நினைக்கிறேன் ஸ்ரீகாந்த். What a bowler, one of the most consistent variation bowler. Good shot, lovely shot. உள்ள வந்த முதல் பந்திலே அந்த கட்டடத்துக்கு அனுப்பி இருக்கார் பந்த. மூணாவது boundary ஓட இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாறுது. 19 ஓட்டங்கள் ஒரே ஓவர்ல. லெக் ஸ்பின் வேரியேஷன் கையில நல்லா தெரிஞ்சிச்சு. சான்ஸ் ஃபார், ஐயோ பாலுக்கு போக முடியல. அகைன் ஒரு லக் இருக்கு சதீஷுக்கு. போன மேட்ச்ல இருந்து எக்கச்சக்க கேட்ச் அவருக்கு மிஸ் பண்ணாங்க, நிறைய நடுவில் விழுந்துச்சு. ஸோ இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருகிறது. நல்ல ஓவர் போட், சாரி ரன்னே இல்லை, ரன்னிங் ஆன் த மேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதன் காரணமாக ரன்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணலைங்க. ஸோ கடைசியில் ஒன்று ரெண்டு ரன் சேர்க்காது. குட் ஷாட் பலார்னு ஒரு ஆஃப் சைடில் கேட்ச் ட்ராப் நினைக்கிறேன். வெளியில போறார் சதீஷ். Good shot, lovely shot. உள்ள வந்த முதல் பந்திலேயே மிட் விக்கெட் திசையில் ஒரு மிகப்பெரிய ஆறு பதிவு பண்றாரு பிரசன்னா. What a shot. எந்த பவுண்டரியும் விட்டு கொடுக்காம 10 பந்தை போட்டிருந்தாரு விக்கி ஷார்க். அவருடைய பந்து சந்தித்த முதல் பந்திலேயே ஷாட் அகைன். இந்த முறை கவர் திசையில் ஆறு, அதுவும் ஆறு பேக் டு பேக். ரெண்டு பால் ரெண்டு ஆறு கொண்டு வர்றது மூலமா விக்கி ஸ்டார்க் ஓவர்லையும் இரண்டு ஆறுகளை பதிவு பண்றாங்க இங்க. இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. அட் தி எண்ட் ஆஃப் 10 ஓவர்ஸ் தி ஸ்கோர் இஸ் 114, 114 ஓட்டங்கள், 4 விக்கெட் இழந்து. வா ஷாட் பிரசன்னா, குட் ஷாட், சான்ஸ் ஃபார், ஐயோ லவ்லி சேகன். 26 பந்துகள்ல 49 ரன்களை பதிவு பண்ணி மாலையீடு கார்த்தி தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியில போறாரு. ஹார்ட் லக் So half century complete பண்ணுவார் நினைச்சேன். அடிச்சதுக்கு அப்புறம் ஹாப்பியா சொல்லலாம் நினைச்சேன் பட் அவுட் ஆயிட்டு போயிருக்காரு. இருந்தாலும் 50 ஆக இருந்தாலும் 49 ஆக இருந்தாலும் அரை சதம் கடந்ததாகவே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். மாலையீடு கார்த்தி, வெல் பிளேட், வாட் ஆர் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் கம்ஸ் டு an end. ஷாட் உள்ள வந்த முதல் பந்திலேயே பிரசன்னாவை தொடர்ந்து ஓசிலாங்களும் அம்ஜத். மிட் விக்கெட் திசையில மிகப்பெரிய ஆறு. வாட் ஆ ஸ்டார்ட் ஆஃப் ஹிஸ் இன்னிங்ஸ். Well ball, well played. Fast up போயிருக்கு பந்தங்க. Boundary again. சந்தித்த மூணு பந்துகளையுமே boundary மாத்திருக்காருங்க பிரசன்னா. Shot. Slot-ல இருந்த பந்து. Another one. ஆறு. பிரசன்னா கிருஷ்ணன் பேட்ல இருந்து. போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் செம்மையா பண்ணிட்டு இருக்காரு பெர்ஃபார்மன்ஸ். So Dilip is the only bowler in the innings-ல boundaries விட்டு கொடுக்காத bowler. அவரையும் ஆறு அடிச்சு இங்க வெல்கம் பண்ணியிருக்காரு பிரசன்னா. ஆஹா லவ்லி ஸ்டாப். ஆனாலும் பந்து பவுண்டரிக்கு போயிருக்கு. செம்ம கேப்பு, நல்ல ட்ரை அப்படின்னு சொல்லலாம் இங்க பிரதீப். ஸோ ஒன் மோர் பவுண்டரி இந்த ஓவர். இந்த முறை அம்ஜத் பேட்ல இருந்து.
ஷார்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கீங்க, ராக்கெட் ஷார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி, ஆஹா. ஸோ இந்த பால் ரெண்டாக இல்லாமல் ஒன்னாக இருந்திருந்தால், போன மாதிரி செட் பண்ண அதே 140 அப்படின்ற டார்கெட்டாக இருந்திருக்கும். ஸோ ரெண்டு ரன் ஓடி எடுத்து இந்த இன்னிங்ஸை முடிவு கொண்டு வராங்க. 141 ஓட்டங்கள், 12 ஓவர் முடிவுகளில் 142 டார்கெட் ஃபார் LMCC சத்தியமங்கலம். இட்ஸ் எ ஹியூஜ் டார்கெட். முதல் முறையாக இந்த டோர்னமெண்ட் கலகு பார்வையில், தேங்க் யூ தியானேஷ் ஃபார் த ஃபார் ஆபரேட்டிங். முதல் முறையாக இந்த டோர்னமெண்ட் கலகு பார்வையில், தேங்க் யூ தியானேஷ். ரொம்ப அழகா இருக்கு 360 பாக்குறதுக்கு. எஸ் டைம் ஸ்டாம்ப் ஆன் பண்ணுங்க. ஓபனிங் பேட்ஸ்மேன் மோகன், ஓபனிங் பவுலர் பிரசன்னா. எஸ் 142 ரன் டார்கெட்ஸ். தி 3 2 1 லெட்ஸ் ப்ளே. வரவே இல்லையா நோ. குட் ஷாட். Transfer, boundary, yes. Starts with boundary from Mohan bat. What shot! A lovely shot starts with Omega Periya R straight to straight slot till here in the pandu. Mudal rendu pandugalai me boundary amati irukkarar inge Mohan back to back. Pona ball 4 na indha ball 6. லவ்லி பால், அனதர் ஒன் ஸ்லோயா. கண்டிப்பா இந்த அளவுக்கு ஸ்லோ பால் செட் பண்ணிருக்க மாட்டாரு. ஷாட் அகைன், வான உயர சென்ற பந்து, மாலேடு கார்த்து வான்ஸ் இட். லவ்லி டேக்கன். சோ ஒரு பளிக்கு பளி பந்து, ஒரு ஆறையும் ஒரு நாலையும் பதிவு பண்ண மோகன், அவருடைய விக்கெட் இங்க பறி போகுது. சோ முதல் பிரேக் த்ரோ பிரசன்னா கையில இருந்து வந்திருக்கு. வெல் பிளேட். 6 well ball, that ball again. ரெண்டு பேட்ஸ்மேனுக்கு மேல் டாட் பால் போட்டுட்டு இருக்காருங்க கார்த்தி. நல்ல ஷாட், ட்ரான்ஸ்ஃபர் கேட்ச். கூத்துனா பொத்துரும் கண்டிப்பா பிடிக்க முடியாது. சோ முதல் பவுண்டரி எடுத்துட்டு வராரு ரிஷி அரவிந்த் தன்னோட பேட்ல இருந்து. குட் ஷாட். ஒன் மோர் டாட் பால். Good shot, lovely shot. பலார் ஒரு ஆஃப் சைடுல ஃபுல் டாஸ் பந்து, பவுண்டரி பண்ணிட்டோம் அப்படின்னு அங்க போய் நீங்க காமிச்சீங்கன்னா அங்க நீங்க எடுத்துக்கிற ஏதாவது ஒரு சர்வீஸுக்கு ஃபிளாட் 20. பின்னாடி திசையில ஒரு பிளிக்கு, கண்டிப்பா அது பவுண்டரி போயிடும் நினைக்கிறேன். ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. சோ ஒன் மோர் பவுண்டரி இந்த ஓவர்ல. இதோட பவர் பிளே ஓவர்ஸ் எல்லாம் முடிவுக்கு வருது. 3 ஓவர்கள் முடிவு பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 30, ஒரு விக்கெட்டில் இருந்து. Another one full toss, gap la poiruka, pump aichinga. So one more boundary inga Gokul Vel bat la irundha irandavathu boundary ah padiy pandraru. Pona over la kadaisi pandum indha over la sandhikira mudhal pandilayum. Nalla shot ah, gap la poiruka illa set the fielder Prasanna. It will be nice at times if the cameraman shows the commentary team as well. Naanga kuda nice inga endra maradha gate paakuren, katta matraangile. Sponsoring this superb t-shirt MRCC Erode. வர முடியல. குட் ஷாட், வானுயர சென்ற பந்து, அழகர் ஒன் செட். நல்ல டேக்கன். ஓபனிங் பர்சன் உள்ள வந்த ரிஷி அரவிந்த் தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியில போறாரு. ஸ்லாட்டில் இருந்த பந்து ஒரு ஏந்தி இருக்காரு மேல, ட்ரான்ஸ்ஃபர் 6. லவ்லி ஷாட், கோகுல் வேல் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க 10 பந்துகள்ல 22 ஓட்டங்கள் பதிவு பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும். 5 ஓவர் முடிவு பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 52, 2 விக்கெட்டில் இருந்து. வெல் பிளேட், ஆஃப் சைடுல ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டரா, கேப்ல போயிட்டு இருக்க சான்ஸ். பவுண்டரி, எஸ் பவுண்டரி போயிருக்கு. கோகுல் வேல் பேட்ல இருந்த ஒன் மோர் பவுண்டரி. ஸோ விக்கெட் ஒரு எண்டில் போனாலும், பெரிய லெவலில் ஸ்கோர் வராத மாதிரி இருந்தாலும், 5.3 57 ஓட்டங்கள் இதே மாதிரி போச்சுன்னா 10 ஓவர்லேயே 100 ரன்கள் எட்டி பிடிப்பாங்க. உங்க குட் ஷாட், கவர் திசையில் ட்ரான்ஸ்ஃபர், அண்ணாமுத்தாங்க ஒரு பவுண்டரி. லவ்லி ஷாட் பிளேஸ்மெண்ட், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட். பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு பவுண்டரிஸ்.
உச்சார் குறுக்க கொடுத்தாரு சான்ஸ் ஃபார் ஆர் லவ்லி ஷாட் பேக் டு பேக் பேக் டு பேக் பவுண்டரிஸ்க்கு மேல பவுண்டரி தான் பொழிஞ்சு தள்ளிட்டு இருக்காரு இங்க கோகுல் வேல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் போலர் ரீசன்ட் டைம்ஸ்ல கடுக்க காட்சி அவருடைய பந்தை இங்க அடுத்தடுத்த பந்துகள்ல பவுண்டரியா மாத்திக்கிட்டு இருக்காரு வெல் பிளேடு தாரிக் எங்க போன ஷாட் அகைன் லவ்லி ஷாட் 20 ஓட்டங்கள் கடந்த 4 பந்துகள்ல இதோட ஓவர் முடிவுக்கு வருது 73 ஓட்டங்கள் அட் தி எண்ட் ஆஃப் 6th ஓவர் தி ஸ்கோர் இஸ் 73 ஃபார் 2 வெல் ஸ்கூப் பின்னாடி திசையில பேச யூஸ் பண்ணி ஸ்கூப் பண்ணதுக்கே அவ்வளவு தூரம் போயிருக்கே ஒரு ஃபீல்டர் கையிலே போயிருக்காங்க வெந்தன் சோ அனௌன்ஸ்மென்ட் ஃபார் பேட் லவ்லி ஷாட் கேங்க சான்ஸ் ஃபார் வாலா ஸ்டாப் கேப்டன் வெங்கட் நான் இருக்கேன் டீமுக்கு லவ்லி த்ரோவும் கூட கரெக்டா அடிச்சு தான் மேபி ரன் அவுட் ஆயிருக்கும் பேக் டு பேக் டூ இங்க ஷாட்டுங்க நின்னு பார்க்கலாம் அவரு சிக்ஸ் பட்டுச்சா ஃபோர் இல்ல சிக்ஸ் தான் சொன்னேன் நான் ஸ்லாட்டில் இருந்த பந்து சரியா கனெக்ட் பண்ணல மேபி கரெக்டா கனெக்ட் பண்ணி தான் மேபி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வந்துருக்கும் நினைக்கிறேன் மலைடு கார்த்தி இங்க இரண்டு ஓட்டங்கள் எஞ்சி உள்ள 30 பந்துகளில் 57 ஓட்டங்கள் தேவை மேட்ச் எந்த பக்கமா போகுது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சான்ஸ் ஃபார் ஸ்லோயர் ஒன் யாரும் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் பாலுக்கு எஸ் சேஃப் இங்க கோகுல் வேல் அதன் மூலமாக இங்க ரெண்டு ரன்னும் ஓடி எடுக்கிறாங்க தபேஜ் குத்துனா போத்துரோ லவ்லி ஷாட்டுங்க சோ இங்க ஒரு லக்கி பவுண்டரி ஃப்ரம் திலீப் பேட்ல இருந்து சோ இங்க கிரவுண்டும் சரி இயற்கையும் சரி எல்எம்சிசிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க டாப் எட்ஜ்ல ஒரு பவுண்டரி லக்கி பவுண்டரி வந்திருக்கு திலீப் பேட்ல இருந்து சோ கணிசமான ரன்கள் திலீப் உள்ள வந்ததுல இருந்து அவர் பேட்ல இருந்து வந்துட்டு இருக்கு கோகுல் வேல் பேட்ல இருந்து வந்துட்டு இருக்கு தேவை குட் ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து மாலை கார்த்தி தட்டி இருக்காருங்க உள்ள அகைன் ஒரு ஆர்எஸ் ஓவர் பண்ணிருக்காரு தன்னோட டீமுக்காக சோ கிரவுண்ட்ல எல்லா பக்கமும் ஓடி ஓடி தடுத்துக்கிட்டு இருக்காரு 6 ரன்ன சேவ் பண்ணிருக்காரு 4 ஓவருக்கு 49 தேவையான அளவில் இருந்து இப்போ 23க்கு 43 தான் தேவன் மாறி இருக்கும் இந்த 6 போய் இருந்தா சோ அத ஒரு ரன்னா கன்வர்ட் பண்ணி கொடுக்கிறாரு வாட் அ ஃபீல்டிங் ஷாட்டுங்க ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் கேன் பிரசன்னா ஐயோ ஒரு ஷார்ட் பால் போட்டு மிட் விக்கெட் திசையில் ஆட விட்டு அவுட் ஆகி இருக்காங்க இங்க திலீப் தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியில போறாரு ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் கம்ஸ் டு அன் எண்ட் 10 பந்துகளை 16 ஓட்டங்கள் ரொம்ப 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 டயர்டா இருக்காங்க சோ அதன் காரணமா அவங்களால பெரிய ஷாட் ஜெனரேட் பண்ண முடியல ஒரு கட் ஷாட் ஸ்டாப் பண்ணலங்க சோ கெஸ் பண்ணி நிக்கல அதன் காரணமா இந்த ஷாட்டோட கோகுல் வேல் அரை சதம் கடக்கிறாருங்க 23 பந்துகளில் 53 ஓட்டங்கள் பேட் அப் பாய் கேமரா நோக்கி பெட்டப் பண்ணுங்க சூப்பர் பிளேட் வெல் பிளேட் கிவ் ஹிம் எ பிக் அப்ளாஸ் கைய தட்டுங்க ப்ரோ ஃபைனல் மேட்ச்ல ஒரு 50 ரன் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு ஒரு நல்ல டீமுக்கு அகைன்ஸ்டா கைய தட்டுங்க சோ இத்துடன் இந்த ஓவர் முடிவுக்கு வருகிறது 9 ஓவர் முடிவு பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை செஞ்சுரி 100 ஓட்டங்கள் எட்டி பிடித்திருக்கிறாங்க அதுல 50 ஓட்டங்கள் கோகுல் வேல் பேட்டர் இருந்து மட்டும் துண்டா வந்திருக்கு சூப்பர் இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம் எஞ்சி உள்ள 3 ஓவர்களுக்கு 42 ஓட்டங்கள் தேவை ரெக்கவர் ரன் ரேட் இஸ் 14 கரண்ட் ரன் ரேட் இஸ் 11 ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து 10 11 ரன் ரேட்ல மெயின்டெய்ன் பண்ணிட்டு வராங்க 12 ஓவர்கள் கொண்ட மேட்ச்ல 143 ரன் டார்கெட்ட செட் பண்ணாலும் இப்பவும் அந்த டீம் பிரஷர் சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் உள்ள நிக்கிற பேட்ஸ்மேன் கோகுல் வேல் இன்னமும் சேசபிள் அப்படிங்கற மாதிரி இருக்கு டார்கெட்டிங்க தேங்க் யூ சோ மச் எங்களுக்கு காமிச்சதுக்கு கேமரால இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களே நன்றி 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 குட் ஷாட் சான்ஸ் ஃபார் கையில போதா வெளியே போதா லவ்லி சேக் அண்ட் அலட்சியமாக பிடிக்கப்பட்ட போது இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா வெளியில போயிருக்கும் ஸ்கூப் பண்ணிடுவாரு நினைச்ச அந்த இடத்துல பந்து இருந்துச்சு மிஸ் பண்ணிருக்காரு சரியா பட்டிருக்கா இல்ல அம்ஜத் கரெக்டா பாலுக்கு வந்து கேட்ச் டிராப் பண்ணிருக்காரு முக்கியமான தருணத்துல இன்சைட் ஏஜ்ல பின்னாடி திசையில போயிட்டு இருக்கு அகைன் டூ பதிவு பண்ணுவாங்களா பார்க்கலாம் புயல் வேகத்துல வந்துட்டு இருக்காரு வேந்தன் ஒன் மோர் டூ சோ பேக் டு பேக் ரெண்டு டூ கொண்டு வந்தது மூலமா இந்த ஓவர்ல 6 ஓட்டங்கள் கொண்டு வராங்க இதோட 10 ஓவர் முடிவு பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 106 4 விக்கெட் இழந்த
பவுண்டரி. A lovely shot, much needed boundary from the match over. Another one periya shot gana try in the mole pump aidichiga pakkathula poi extra pump aidike. So again gellam cc pakkama match thirumbudhu nenikiren. So back to back rendu ball rendu boundaries vandhadu moolama enji ulle 9 pandugalil 28 ottangal mattume thevai. 9 pandula enakku therinju veru 3 panda mattum veliye adichitalum almost match samma close a pressure a pogum. முக்கியமான மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்கு. ஐயோ லவ்லி போலங்க. சோ மேட்ச் பால் டார்க் பாலா போட்டு முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஓவருக்கு தேவையான 18 ரன் இல்ல 15 ரன்னை கொண்டு வந்திருக்காங்க வெல்சட் பேட்ஸ்மேன். ஒரே ஒரு ஓவர், கடைசி ஓவர் ஆஃப் தி டுர்नामेंट. ஒன்கேவா அது சொல்லி ஒரு மணி நேராச்சு. 1.1 கே 1100 பார்வையாளர்களை கடந்து ஒரு ஓவருக்கு 21 ஓட்டங்கள் தேவை. 6 பந்துகளில் 21 ஓட்டங்கள். ஷாட்டிங்க முதல் பால் 6 ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டார். குட் ஷாட், லவ்லி ஷாட், பெரிய ஷாட்டிங்க. சோ முதல் பால் 6 ஓட இந்த மேட்ச்க்கு உயிர் கொடுத்திருக்காருங்க. மட்டன் பேட்ல இருந்து வர இரண்டாவது 6 குறுக்க குட்டு தருங்க. மிட் விகெட் திசையில மிக்க பெரிய 6 ஓட ஷாட். எல்லாம் சிசி சத்தியமங்கலம் உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார் உங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்றேன், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பக்கமும் போய் விளையாடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணி இதே பிளேயிங் 11 வச்சு செம்ம டீம், செம்ம டீம், எல்லா பக்கமும் ரிஜிஸ்டர் பண்ணி விளையாடுங்க. ஷாட் அகைன் கேப்ல போயிருக்கா, கையில தான் போயிருக்கு. ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் பால், கீப்பர் எண்ட்ல த்ரோ அடிச்சிருக்காங்க. வாட் அ த்ரோ மாலை இடு கார்த்தி, லவ்லி த்ரோ. உள்ள நிக்க வச்சு ஓடி இருக்கலாம். 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கலாம். அவருமே நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்குக்காக தான் ஆப்போனன் டீம் வெயிட் பண்ணுவாங்க. சோ அந்த பொறியில நீங்க போய் சிக்கினாலே இந்த மாதிரி தான் மேட்ச் மாறும். 1200 பார்வையாளர்களை கடந்து அதிகபட்ச லைவ் வியூவர்ஸ் ஆஃப் தி டுர்नामेंट. 4 பந்துகளில் 14 ஓட்டங்கள். பிரதீப் ஆன் ஸ்ட்ரைக், லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ரவுண்ட் தி விக்கெட்ல இருந்து மகேந்திரன் ஷாட், லவ்லி டேக் அண்ட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். வெல் பால் லோட்டாஸ் ஆயிரத்து போய் போட்டிருக்காரு காலில் ஸ்ட்ரேட் டு தி ஃபீல்டர். சோ ரெண்டு பந்துகள்ல 13 ஓட்டங்கள். திஸ் இஸ் தி மேட்ச் பால், ஒன்லி பாசிபிள் சொல்யூஷன். ரெண்டு பந்துகள் 6 அடிச்சா மட்டுமே இந்த மேட்ச் டை ஆகும், சூப்பர் ஓவர் போகும். கிளீன் பால். சோ இதன் மூலமாக செட்டி பிச்சம்பட்டி சேது மெமோரியல் தே ஆர் சீலிங் தி விக்டரி அப்படின்னு சொல்லலாம். இங்க full toss ball full pace la across la edtharu beta almost in the match in the tournament in the final mudinjiruchu na solla new batsman konja fast avula panga or ball dhaan irukku. Well played, or classical cover drive. So boundary adichu in the tournament mudivu kondu varanga. Verum 7 run vyathasathila in the tournament last pannittu poranga. Gellam cc runners up avaranga. So chetti pichamatti seidhu memorial another one victory, another they are sealing the victory. வரலாற்றில் பொறிக்கப்படும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் முதல் சீசனில். சோ இனிமே எத்தனை சீசன் வந்தாலும் ஆதிய சீசன் முதல் சீசனுடைய முதல் சாம்பியன்ஸ் செட்டி பிச்சம்பட்டி சேது மெமோரியல் ஃப்ரம் புதுக்கோட்டை. வாட் எ பெர்ஃபார்மன்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கான்ட்ரிபியூட்டட் வெல். சோ எல்லாம் சிசி சத்தியமங்கலம் நீங்களும் எந்த விதத்திலும் குறைச்சல் இல்ல. சோ ரன்னர்ஸ் அப் வராங்க இந்த டுர்नामेंटோட. சோ லைவ்ல இருந்த 1300 பேரும் லைக் போட்டு போங்க. செம்ம மேட்ச், எக்கச்சக்க பேருக்கு அது கொஞ்சம் சஜஷன்ல காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி லைவ் ஸ்ட்ரீமிங், இந்த மாதிரி ஒரு நல்ல டோர்னமெண்ட்டுக்கு எங்களை நீங்கள் கண்டிப்பாக அழைச்சிருந்தீங்க.
லைவ் செட்டப்பில் நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். ஸோ யூ கேன் காண்டாக்ட் அஸ் உள்ளூர் கிரிக்கெட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப். நல்ல கமெண்ட்ரி, நல்ல கவரேஜ், நல்ல லைவ் ஸ்ட்ரீமிங். ஸோ டேக் கேர், டாடா, பாய் பாய். ஸோ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை தனி லைவில் போட்டுடலாம்.